பேரமைப்பின் சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை தந்திருக்கிறோம். கோரிக்கைகள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கள் வணிகத்துறை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு பல்வேறு சட்ட விதிகளை அமல்படுத்தும் என்று சொன்னாலும் கூட முறையாக வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆன்லைன் வியாபாரம் செய்வதை தடை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற பார்லிமெண்ட் தொடர் கூட்டத்தில் அமைச்சர்களை சந்தித்து நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக மாநில அரசு மத்திய அரசினுடைய வணிகருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறுகின்ற பொழுது பார்லிமெண்ட் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலை முன்னிட்டு வருகின்ற மே 5 மாநில மாநாடு சென்னையில் நடைபெறுகின்ற மாநாட்டில் காஞ்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக மட்டும் 10,000 வியாபாரிகள் அங்கு பங்கேற்க இருக்கிறார்கள். இது இந்த மாவட்டத்தினுடைய சார்பாக மட்டுமே 10,000 பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகம் தழுவிய பல லட்சம் வணிகர்கள் வந்து குவிய இருக்கிறார்கள். எங்களுடைய அசைவு ஒவ்வொரு பகுதியாக நிர்வாகிகள் சென்று யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தலைமை சொன்ன பிறகுதான் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். யாரிடத்திலும் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என்பதை தெளிவாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறுகின்ற பட்சத்தில் எங்களுடைய வாக்கு வங்கி எந்த பக்கம் திசை திரும்பும் என்பதை பார்லிமெண்ட் தேர்தல் அறிவித்த பிறகே தெளிவுபடுத்தும் என்பதை நான் உறுதியோடு எடுத்துக் கொள்கிறேன். கொடுப்பவர்கள் கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்கன்னு தெரியும். பணம் கொடுப்பவர்கிட்ட எங்களுடைய வாழ்க்கையை நான் விற்பதில்லை, பொருளை மட்டும்தான் வாங்கி விற்பவர்கள் நாங்கள் அப்படின்னு தெளிவாக அவருடைய போராட்டத்தை இன்று லீவு நாட்களில் அவங்க கடுமையான போராட்டம் நடத்தலாம், தப்பே இல்லை. இன்று வகுப்பறையில் இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரீட்சை நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த பரீட்சை லீவு வரும், 1 மாதம் 2 மாதம் லீவு இருக்கு, 2 மாதம் போராடலாம், கடுமையாக போராடட்டோம். அந்த மாதிரி நியாயமான போராட்டத்திற்கு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு ஒப்புதல் பெற்ற பிறகு நாங்கள் ஆதரவாக இல்லையாங்க தெரிவிப்போம். ஆனால் இந்த தருணத்தில் அவர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்பி மாணவர்கள் மாணவிகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகளிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோம். அப்படி வர்த்தக சங்கம் வந்து ஆசிரியர்கள் வராத பட்சத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் தெளிவான தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களையும் பிரமனண்டாவே சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோம். பண்ணக்கூடாது அரசு ஏன்னா நீதி அரசு சொல்லியிருக்கிறார் கோர்ட்டில், இப்படி டெம்பரவரியை சேர்ப்பவர்கள் மீண்டும் பிரபலண்ட் ஆவதற்கு இவர்களும் போராடுவாங்க. அகில நிலைக்கு நீங்கள் தள்ளக்கூடாது என்பதை நியாயமான வழியில் சொல்லுகிறாங்க. அரசாங்கம் வந்து நம்முடைய ஆலோசனை தான் நம்ம அரசுக்கு சொல்ல முடியும். ஆட்சியாளர்கள் ஆகியவங்க அவங்க புரிதான் கொடுப்பாங்க. அதாவது